குட் மார்னிங் டு ஆல். 10% ரிசர்வேஷன் ஃபார் அதர் கேட்டகரி ஆர் ஜென்ரல் கேட்டகரி. இந்த டாப்பிக்கில் நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த டவுட்டை என்னை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு ஃபைனல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு லாங் கிளாஸில் வந்துட்டு ரிசர்வேஷன் நமக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவையா தேவை இல்லையாங்கிறத பல ஃபேக்டர்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பேப்பர்ஸ், கேஸ் பேப்பர்ஸ், புக்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தெளிவான ஒரு ஆன்சரை சொல்லியிருக்கேன். ரிசர்வேஷன் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வேணும், இதில் யாரும் பாதிக்கப்பட போகிறதில்ல, எல்லாருக்கும் பலன் அதிகமாக இருக்குது, பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது என்னென்னா 10% ஆஃப் ரிசர்வேஷன் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி ஆர் அதர் கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க, இது கரெக்டா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்துட்டு சோஷியல் அரேனால க்வெஸ்சன் ஆகிக்கிட்டே வருது. ஓகே, ஸோ லெட்டஸ்ட் டிஸ்கஸ். அட் ஃபஸ்ட்டு ரிசர்வேஷனை நீங்கள் காமனாக புரிஞ்சிட்டு இருப்பீங்க, ஏற்கனவே பழைய கிளாஸஸ்லேயே புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ரிசர்வேஷனுங்கிறது 50-50, அதாவது 50% ரிசர்வேஷன், 50% ஒரு 100 சீட் இருக்குன்னா 100 சீட்ஸில் 50 சீட்ஸ் வந்துட்டு ரிசர்வேஷனில் போயிடும். அதாவது பேக்வேர்ட் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் எஸ்சி அண்ட் எஸ்டி இந்த குரூப்புக்கு போகும். அதே ஸ்டேட் வைஸில் பார்க்குறப்போ எஸ்சிஎஸ்டி, எம்பிசி அண்ட் பிசி இவங்க எல்லாமே சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ், இவங்க எல்லாத்துக்குமே போகும். ஆனால் அதர் கேஸ்ட்னு சொல்லப்படுற ஜென்ரல் கேட்டகரி ஒரு அதர் கேட்டகரியில் வர்ற ரிச் கேஸ்ட்டுக்கு ஒரு ஹையர் கேஸ்ட்டுக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலி ஃபார்வர்ட் கேஸ்ட் அப்படின்வாங்க. அவங்க மட்டும்தான் ஃபார்வர்ட் கேஸ்ட், மற்ற எல்லாருமே பேக்வர்ட் கேஸ்ட்ன்றத கிளியர் கட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் கேஸ்ட்ன்றது ஒன் செட் ஆஃப் செக்ஷன், மற்ற பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், இல்லை ஷெட்யூல் காஸ்ட், ஆர் வந்துட்டு உங்களுக்கு ஷெட்யூல் ட்ரைப், இது எல்லாருமே வந்துட்டு பேக்வர்ட் செக்ஷன்லாம் வராங்க. இவங்களுக்கு தான் ரிசர்வேஷன் இருக்குது தவிர அவங்களுக்கு கொடுக்கல. அப்படியே கொடுத்துருந்தாலும் 50% வந்துட்டு எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கேப் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த 50% வந்துட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திரா சானியோட கேஸ் வந்துட்டு 1992 இந்திரா சானியோட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 50% என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் எக்ஸிட் பண்ணக்கூடாது, அந்த 15% பர்சன்ட்குள்ளேயே ரிசர்வேஷனை வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் தமிழ்நாடு இதில் வந்து எக்ஸப்ஷன், வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் 69% வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த தாண்டி போயிருக்கு. அந்த 69%க்கு பின்னாடி எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அது வந்துட்டு ஷெட்யூல் 9 தூக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா வச்சுட்டாங்க. அப்படின்னா அதுக்குள்ளே யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஏற்கனவே லேண்ட் லிமிடேஷன் ஆக்ட் வந்துட்டு அதுக்குள்ளே தான் இருக்குது, இப்போ இதையும் சேர்த்து வச்சுட்டாங்க. இது ஜெயலலிதா பீரியட் நடந்தது. எனக்கு கேட்டால் ஜெயலலிதா மேடம் பண்ண ஒரு ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட்டில் இதுவும் ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கலி அவங்க வந்து ஃப்ரம் ஃபார்வர்ட் காஸ்ட், பிராமணிக் சொசைட்டிலேருந்து வந்துட்டு பேக்வேர்ட் காஸ்ட்காக இவ்வளோ பெரிய சட்டம் இயற்றப்படணுமா அப்படிங்கிறது ஆச்சரியமான கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா 1%, 2% இல்லை, 69% என்ன செஞ்சுருக்காங்கன்னா எல்லா சுப்ரீம் கோர்ட்டையும் அப்போஸ் பண்ணி இதை கொண்டு போயிருக்காங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டால் 1% கூட வந்துட்டு அதர் கேட்டகரி ஆர் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லிட்டு அவங்க ஓன் கேட்டகரிக்கே என்ன செய்யலைனா கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ஆச்சரியமான உண்மை. அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே எனக்கு புரியல, பட் பரவாயில்ல செஞ்சுட்டாங்க. அதை எதுவுமே என்ன செய்ய முடியல அப்படின்னா பண்ண முடியல. இந்த ஒரு ஃபேக்டர் போதும் தமிழ்நாடு மாதிரி இடத்துல 10% வந்து என்ன செய்யறதுனா உள்ளே இன்வால்வ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகாது. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இது கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 10% போகும். ஸோ 50%லேருந்து அது என்ன என்ன செய்ய போகிறாங்கன்னா 60%க்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ மிச்சம் 40% வந்துட்டு அது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்க மாதிரி ஜென்ரல் கேட்டகரி, டேலண்ட் இருக்கிறவங்க வித்தவுட் கேஸ்ட் அண்ட் ரிலீஜன் எதுவாக இருக்கட்டும் எந்த இது இல்லாமல் ஒன்லி டேலண்டட் பீப்புள்ஸ் மட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஃபர்ஸ்ட் டாப் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லுவாங்க, டாப் ஸ்கோரருக்கு மட்டுமே அந்த 40%ல சீட் தரப்போகிறதா இப்போ அந்த ரிசர்வேஷனை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இட் இஸ் நாட் அ ரிசர்வேஷன், அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது ஏற்கனவே குஜராத் கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் அப்பீல் பண்ணியிருந்தாங்க, குஜராத் கவர்மெண்ட் பர்மகுலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இதை முன்னெடுத்து வந்தாங்க. ஆனால் அதை செஞ்சாங்களா இல்லையாங்கிறது திட்டவட்டமாக தெரியல, என் பார்வை சரியாக இருந்தால் அது இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படின்னு அர்த்தம். ஆனால் குஜராத் கவர்மெண்ட் இதை ஒத்துக்கவும் செஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்திராசானி கேஸ் வந்துட்டு இது இந்திராசானி கேஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரிசர்வேஷனை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல் ரிசர்வேஷன் நம்ம கையே வைக்கக்கூடாது, அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சரை பாதிக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்தியிருந்தாங்க.
ஆனால் இந்த கேஸில் குஜராத் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கீழே வருது அப்படின்றாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அ ரிசர்வேஷன், இட் இஸ் அ ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன். ஸோ அது என்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால், வென் இட் நெவர் கன்சம் அண்டர் த ரிசர்வேஷன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் அன்ரிசர்வ்ட். ஸோ அன்ரிசர்வ்னு ஒரு ஃபேக்டர் வந்துட்டாலே அன்ரிசர்வ் கேட்டகரி இஸ் கன்சிடர் அஸ் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் கவர்மெண்ட் சொல்லுது. அன்ரிசர்வ் கேட்டகரியில் வந்துட்டாலே அதை ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்னா, வகுப்பு வாரியாக பிரிச்சுட்டாங்க, அந்த கிளாஸாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிளாஸுக்கு தான் என்ன செய்யறோம்னா, நாங்கள் கிளாஸ் ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷன் பேஸில் நாங்கள் கொடுக்குறமே தவிர ரிசர்வேஷனில் நாங்கள் கையை வைக்கலன்றாங்க. இது என்னென்னா, இது வேர்ட் பிளே தான், இது சும்மா என்ன செய்கிறாங்கன்னா வேர்ட் பிளேயை வச்சுட்டு விளையாண்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் 10% என்ன செய்யறது அவங்க கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடை ஏற்கனவே 1991 பிவி நரசிம்மராவ் பீரியடில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இதை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஆனால் நரசிம்மராவ் பீரியடில் என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டால், அப்பயே கொண்டு வர முடியல. மண்டல் கமிஷன் இதுக்காக போட்டிருந்தாங்க. பெரிய எதிர்ப்பு தெரிஞ்சு நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க, தீயரிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க, கலவரம் கிரியேட் ஆச்சு. இதெல்லாம் காரணம் காட்டி என்ன செஞ்சாங்கன்னா, உடனே 92 வந்துட்டு இந்திராசானி பேனல் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்திராசானி தெளிவாக சொல்லிட்டாங்க, 50% எக்ஸிட் பண்ணாதீங்க, அதர் கேட்டகரி ஆர் ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன வேணால் தேவையில்லை அப்படின்னு கேட்டால், ஃபார்வர்ட் காஸ்ட்க்கு வந்துட்டு இது இப்போதைக்கு தேவை கிடையாதுங்கிறத அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு மட்டும் இல்லை, எப்போதைக்குமே அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அது டைம் பார்த்துக்கிட்டோன்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த கேஸை இப்போ இதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காருனா, இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு இதை எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ எனிவே இதுக்கு பின்னாடி இருக்கிற மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். ஏற்கனவே ஷெட்யூல் காஸ்ட்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 15% ரிசர்வேஷன் இருக்குது, எஸ்டிக்கு வந்து 7.5% இருக்குது, ஓபிசிக்கு 27% வந்துட்டு இருக்குது. இதில் அதிகமான லயன் ஷேர்னு சொல்லிட்டு அதிகமான ரிசர்வேஷன் ஃபேக்டர் எடுத்துக்கிறது யார் அப்படின்னு கேட்டால், ஓபிசி தான். இங்கேயுமே வந்துட்டு ஸ்டேட் லெவல்லே வந்துட்டு லயன் ஷேர் அதிகமான ஒரு ரிசர்வேஷன் போகிறது எகெயின் எம்பிசி அண்ட் பிசிக்கு தான். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, எஸ்சிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன்லாம் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் கொடுத்துட்டேன். நான் ஆடியோ கேட்குற நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சுன்னா திரும்பவும் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டு அந்த கிளாஸை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது 30% இருக்காங்க, 30% பீப்புளுக்கு 10% என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபேக்டரில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த 10% ரிசர்வேஷன் சரியா தப்பா அப்படின்னு கேட்டால், என்னோட பார்வையில் இட் மைட் பி அ ஹியூஜ் மிஸ்டேக், ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்க போகிறதா தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ எப்படி அப்படின்னு கேட்டால், ஹிட்டன் ரிசர்வேஷன் அப்படின்ற கான்செப்டை என் கிளாஸில் அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பேன். அது என்ன ஹிட்டன் ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 50% வந்துட்டு ஓபிசி அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு அப்படின்னு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், மிச்ச 50% ஜென்ரல் கேட்டகரிக்குன்னு. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நடந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டை நீங்கள் வாங்கி பார்க்கணும். இந்த வாங்கி பார்த்தது எதை பார்க்கணும்னு கேட்டால், அந்த ஃபஸ்ட்டு 50% சொல்கிறாங்கல்ல, அதாவது அன்ரிசர்வ்னு சொல்லிட்டு, அந்த அன்ரிசர்வில் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, எத்தனை எஸ்சி வந்தாங்க, எத்தனை எஸ்டி வந்தாங்க, எத்தனை ஓபிசி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதில் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபேக்ட் காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், அதில் ஏற்கனவே 50%ல் எபவ் 40% யார் தான் கையில் வச்சுருக்காங்கன்னா, எஃப்சி கேஸ்ட் தான் திரும்ப திரும்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே வர்றாங்க. அப்போ இதுதான் ஹிட்டன் ரிசர்வேஷன் சொன்னாங்க. நீ 50% கொடுத்தாலே அதில் 50%ல் நல்லா டாப் ஸ்கோரராக யார் வர்றா அப்படின்னு கேட்டால், எஃப்சி கேட்டகரியோட பீப்புள் தான் இன்னுமே அதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டுருக்கான். அப்போ உனக்கு இன்டெரக்டாக என்ன கிடைக்குதுன்னு கேட்டால், 40% ரிசர்வேஷன் அதுலேயே அவன் எடுத்துறான். மிச்சம் 10% தான் இந்த எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி பீப்புள்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் அதையும் பிடிங்கலான்ற பட்சத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, 10% தூக்கி மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, அப்படி கொடுக்குறதுனால என்ன பிரச்சனை, அவங்கள அப்போ அப்ளை பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற சில கேள்வியெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி அந்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி கிரைட்டீரியா புரிஞ்சுக்கும். கிரைட்டீரியா பார்த்தாலே எனக்கு அதில் நிறைய அனோமலி இருக்கிறதா தெரியுது. பிலோ 8 lakh சம்பாதிக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகும் அப்படின்றாங்க. 8 lakh மேலே ஒரு வருஷத்துக்கு பேர் ஆனால் 8 lakh மேலே ஒருத்தவன் சம்பாதிக்கிறானா, அவனுக்கு வந்து என்ன கிடையாதுன்னு கேட்டால், அவன் ஓசி இருந்தாலும் அவனுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்றாங்க. 10% ரிசர்வேஷன் வராது அப்படின்றாங்க. பட் ஆனால் 8 lakh கீழே சம்பாதிச்சா தரலான்றாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமாக ஒன்று உண்மை என்னன்னு கேட்டால், பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறாங்க. அவங்களால அதை எது அச்சீவ் பண்ண முடியாது, சில பேருக்கு தான் நமக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பக்கம் மாண்டாக்ஸு அலுவலியாக என்ன சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 30 rupees சம்பாதிச்சாலே அவர் ஏழை இல்லை பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மாறி மாறி என்னென்னமோ பிளானிங் கமிஷன் ஒன்று சொல்லிச்சு, ஆளாளுக்கு ஒரு என்ன செய்யணும், சுரேஷ் டெண்டுல்கர் ஒன்று சொன்னார், ஆளாளுக்கு ஒரு டேட்டாவை என்ன செஞ்சாங்கன்னா எடுத்து வச்சிட்டாங்க. இது வரைக்கும் திட்டமிட்டபடி என்ன செய்யலைன்னா, எது அந்த பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்மைக்கான இலக்கு எதுன்னு இன்ன வரைக்கும் நிர்ணயிக்க முடியல. அதெல்லாம் ரொம்ப கீழே நிர்ணயிச்சிட்டாங்க. ஒரு ஆள் தெரியாமல் 35 rupees சம்பாரிச்சிட்டான் ஒரு நாளைக்கு அப்படின்னா முடிஞ்சு அவன் பணக்காரன் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எதுக்கு ஃப்ரீ பிசி, எதுக்கு அவனுக்கு எதுக்கு
இதெல்லாம் அவங்களோட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிஎஸ் அப்படின்ற ரேஷன் கார்டு ரேஷன் பொருள்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் அதை க்வெஸ்டின் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் ஏன் 8 லாக் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக. 8 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறவங்க என்னத்துக்கு உனக்கு இந்த வேலைக்கு வரணும் அப்படின்னு கேட்குறேன். ரிசர்வேஷன் ஃபேக்டரில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல குரூப் ஃபோரில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களால் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கே வந்துட்டு 2 லாக்ஸ் கூட தாண்ட முடியாது. அவன் 8 லட்சரூபா சம்பாதிச்சா எங்கே எதுக்கு இங்கே வர்றான் அப்படிங்கிறதா என் கேள்வி திருப்பி போகுது. இங்கே வர வேண்டிய அவசியமே என்ன செய்யாதுன்னா கிடையாது. ஸோ 8 லாக்ஸ் வரைக்கும் பெர் ஆனம் சம்பாரிச்சுட்டு இருக்கவனுக்கு இந்த 2 லாக்ஸ்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங், அதாவது 9.3 ஸ்கேலில் வர்றவங்களுக்கு மந்த்லி சேலரி அப்படிங்கிறது 6 லாக்ஸ் தான் நெருக்கி போகுது. அவங்களாலே பண்ண முடியாது. ஸோ இவன் அவன் அந்த ஜாப்லேயுமே என்ன அதுக்கு மேலே சம்பாரிச்சுன்னா இந்த ஜாப்க்கே வரமாட்டான். ஸோ மந்த்லி 8 லாக்ஸ் சம்பாதிக்கிறவனுக்கு இங்கே கவர்மெண்ட் ஜாப்ல என்ன கிளிக்கிற வேலை அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்குமே தெரியல. 8 லாக்ன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு டேட்டாவும் சேர்த்து அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். இனி வரப்போகிற காலத்தில் 5 லாக்ஸ்ங்கிறது டேக்ஸ் ஃப்ரீசிங் லிமிட்டாக வச்சிருக்காங்க. ஆனால் தற்சமயம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.5 லாக்ஸ். அதாவது ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் சம்பாதிச்சா என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் அதுக்கு மேலே சம்பாதிச்சா டேக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க. அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்படின்றாங்க. ஆனால் 8 லட்சரூபா இங்கே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்களே, 8 லட்சரூபாங்கிறது அப்புறம் என்ன 2 லட்சமே அதிகமாக இருக்குது டேக்ஸ் கட்டுறான்றாங்க. 8 லட்சரூபா நீ சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு இதுன்னா, இது ஒரு பிக்கஸ்ட் அனாமலியாக தான் தெரியுது. இது எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ரிசர்வேஷன்ங்கிற ஃபேக்டர் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திரா சாணி கேஸ் இல்லை ஆர்டிகல் 14, 16, 15 இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், எஸ்பெஷலி 16 and 15 என்ன டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டால், சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட். ஓகே, ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் வச்சு பார்க்குறப்போ ஃபார்வர்ட் காஸ்ட்டை எதில் சேர்க்க முடியாதுன்னா சோஷியலி பேக்வர்ட் அப்படிங்கிறதுல சேர்க்க முடியாது. அவங்க அதுலேருந்தே வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற நமக்கு திட்டவட்டமாக தெரியும். அது என்ன எக்கனாமிக்கலி பேக்வர்ட். அப்போ எக்கனாமிக்கலி பேக்வர்ட்னா இவங்களை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அதே மாதிரி கொண்டு வாங்க, 2.5 லட்சத்துக்கு கீழே சம்பாரிச்சா தான் உனக்கு வந்துட்டு நாங்கள் ரிசர்வேஷன் தருவோம்னு சொல்லிட்டு அப்படி சொன்னீங்கன்னா எகைன் என்ன செஞ்சிரும் அப்படின்னு கேட்டால், ஓசி காஸ்ட்டுக்கோ யாருக்குமே என்ன செய்யாதுன்னா மேக்ஸிமம் ரிசர்வேஷன் என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஓசியில் இருக்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டுருக்காங்க கேட்டால், 6 லாக்ஸ் 8 லாக்ஸ்ன்னு சம்பாரிச்சிட்டு இருக்கான் போலுக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, அப்புறம் எதுக்கு இந்த ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, இது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே என்ன செஞ்சுட்டுருக்குன்னா எல்லார் தரப்புலையுமே வந்துட்டு இருக்குது. ஆனால் இது வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கல் அனாமலி அண்ட் ரூல் அனாமலி அப்படின்னு கூட சொல்லலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஸ்பேத்தட்டிக் இது வந்துட்டு எப்படி இதை கணக்கு போடாமல் விட்டாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரியல. அதோட ஒரு பெரிய அடுத்து ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்காங்க கிரைடீரியா. செகண்ட் கிரைடீரியா என்னன்னு கேட்டா, 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, அதுக்குள்ள கிரைடீரியாவை ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம்ன்றாங்க. 5 ஏக்கருக்கு மேல 6 ஏக்கர் வச்சிருக்கேன், 5.5 ஏக்கர் வந்து உனக்கு ரிசர்வேஷன் கிடையாது, ஆனா 5 ஏக்கர் வச்சிருந்தா ரிசர்வேஷன் வச்சுக்கலாம். இந்த இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை என்னன்னு கேட்டா, இந்தியாவில் 90% பேருக்கு என்ன கிடையாதுன்னா 5 ஏக்கர் நிலவம் கிடையாது. யாருக்குமே என்ன செய்யாதுன்னா கிடையாது அப்படிங்கிறது தான் பேசிக் ஃபேக்ட். ஓகே, இதில் இன்னொன்னா, இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க பல பேருக்கு 5 ஏக்கர் நிலம் இல்லை, 5 குழி நிலம் கூட யாருக்குமே என்ன செய்யாதுன்னா இருக்காது. 5 ஏக்கருங்கிறது ஒரு பெரிய பணம் முதலையில் தான் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவங்க பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாராளமாக வாரி வழங்கியிருக்கிறாங்க. வைதஸ் ஏன் அவன் 5 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு அவன் ஏன் கவர்மெண்ட் ஜாப்க்கு வரணும் அப்படிங்கிறது இன்னுமே கேள்வியாக இருக்கு. 5 ஏக்கர் நிலம் வச்சுட்டு ஒரு ஓசி வந்துட்டு விவசாயம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த 5 ஏக்கர் நிலத்தை திருப்பி என்ன செய்வான், பட்டா போட்டு வித்துட்டு ஒரு பிளாட்டாக மாற்றிட்டு திருப்பவும் என்ன செய்வான்னா மதர் டியூட்டிஸ் தான் என்ன செய்வான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க யாரும் விவசாயத்திலேயோ இழிநிலை செயல்லையோ கீழ்நிலை வேலையிலையோ இவங்க யாருமே என்ன செய்யலாம், ரெக்ரூட் ஆகல. இந்த ரிசர்வேஷன் வழியா இவங்க கேட்கறது கூட என்ன அப்படின்னு கேட்டால், கீழ்நிலை வேலை இல்லை, அதாவது குரூப் 8, குரூப் 4 இல்லை குரூப் B ஆஃபீஸர்ஸை கூட அவங்க கேட்கல. ஏன்னா குரூப் B ஆஃபீஸருக்கு இப்போ தான் சொன்னேன், அப் டு குரூப் B வரைக்குமே 6 லாக் வந்துட்டு என்ன செய்யணும்னா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறது எதை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த இதை கேட்குறாங்க. குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் இல்லை IAS IPS இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் பெரிய பங்கு கேட்குறாங்க. அதுலேயே நான் சொன்னேன், ஏற்கனவே அதுலேயே வர்ற 40% வந்துட்டு அவங்க தான் திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான இடம் வந்து அங்கேயே இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தேன். ஓகே, ஸோ 5 ஏக்கர்ஸ் தான் ஒரு ஆள் ஏழையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணது இன்னும் மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அடுத்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால், 1000 ஸ்கொயர் ஃபீட்ஸ்க்கு கம்மியாக வீடு வச்சுருந்தா அதெல்லாம், அதாவது 3.5 அடி என்ன செய்யலாம்னா 3.5 செண்ட்னா 4 செண்ட்டுக்கு வீடு கட்டலாம் அப்படின்றாங்க. 4 செண்ட்டுக்குன்னா நீங்கள் நானும் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அதுக்கே நம்மளுக்கு இன்னைக்கு நில வரதுக்கு ஒரு 50 லட்சம் என்ன செய்யணும்னா நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ இவ்வளோ இடம் வச்சுருந்தோமே அவனை வந்து என்ன செய்கிறாங்க, அவனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இதுவுமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமான ஃபேக்டராக தான் இருக்குது. அர்பன் கேட்டகரியில் 100 இயர்ஸ் கேட்குறாங்க. இப்போ மும்பையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 30 yards ஃப்ளாட்னு சொல்லிட்டு ஒன்று கட்டுறாங்க. அதுக்கே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 50 to 75 லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ 30 yardsக்கே 50 yards 30 yardsன்னு சொல்லிட்டு 50 yardsக்கே வந்துட்டு 75 லட்சரூபா இவங்க இது பண்ணுறப்போ, 100 yardsங்கிறது அவன் எவ்வளோ பணம் வச்சிருப்பான்றது எனக்கு தெரியல. அவனுக்கு எதுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு
புரியாமல் தான் இருக்குது. முனிசிபாலிட்டியை பொறுத்தவரை 200 yards இப்படி ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன தெரியுதுன்னு கேட்டால் இந்த கணக்கெலாம் பார்க்குறப்ப இந்த க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்த்தா 800,000 கீழே இருக்கும் அப்படின்றான், 800,000 சம்பாரிச்சிக்கலாங்கிறாங்க, 5 acres நல்லா வச்சுக்கலான்றாங்க, 1000 square feet அதாவது 4 cents என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் வீடு வச்சுக்கலான்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இவ்வளோ வச்சுக்கிறவனுக்கு எதுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு புரியவில்லை. இவங்களை எப்படி பிலோ பாவர்டி லைனில் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை சோசியலி ஏற்கனவே சோசியலி பேக்வர்டுனால அவங்களுக்கு சோசியலி ஃபார்வர்டு இவங்க, அதனால தான் அவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்றாங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எதில் வருவீங்க அப்படின்னா சோசியலி பேக்வர்ட், சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி. ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் எல்லாருமே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருமே சோசியலி பேக்வர்ட் தான். இவங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா தேவை தான், ஆனால் இவங்களுக்கு தேவையான்னு தெரியல, அதனால் எக்கனாமிக்கல் கண்டிஷன் காட்டலாம்னு நினச்சாங்க. அதுலேயும் இவ்வளோ பெரிய லூப்போல விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஃபேக்டராக இருக்குது. இது ஒரு பயாஸ்டு ஃபேக்டராகவும் என் கண்ணுக்கு தெரியுது. ஓகே, எனிவே அப்படி இப்போ ஏன் இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன சிம்பிள் ஷார்ட் சொல்கிறேன். இது ஒரு சில மாநிலங்களை வெகுவாக பாதிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே, ஸோ எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஒன்றும் இல்லை, இதை வந்து எலெக்ஷனை மீன் பண்ணி மிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் இது கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் எலெக்ஷன் வரப்போதான், அந்த எலெக்ஷனில் சில மாநிலங்களில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் குறி வச்சு இதை பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க. எஸ்பெஷலி மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 261 கம்யூனிட்டி வந்து யார் தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதர் காஸ்ட் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது பெனிஃபிட் ஆகும், அங்கே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஓட் பேங்கிங்கில் இவங்க முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ மத்திய பிரதேஷ் மாதிரி ஸ்டேட்டை வச்சுக்குவோம், மத்திய பிரதேசில் 87% பாப்புலேஷன் வந்துட்டு ஃபுல்லாக ஷெட்யூல் தான். அவங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் போதுன்னா 15%, ஆனால் எவ்வளோ வெறும் 13% பாப்புலேஷன் தான் யாருன்னு கேட்டாங்க ஓசி கம்யூனிட்டி. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10%. இது ஒரு பயாஸாக இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பயாஸ் தான். அங்கே இருக்கிற பேலன்ஸ் சொசைட்டியை நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது, அங்கே இம்பேலன்ஸ் சொசைட்டி கண்டிப்பாக உருவாக மாற்று கருத்தே இல்லை. இப்போ ரெண்டு ஸ்டேட்டை வந்து சொல்லிட்டேன், இன்னும் ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்கு. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட வந்துட்டு 101 கம்யூனிட்டி வந்துட்டு எஸ்சி கம்யூனிட்டியாகவும் 62 கம்யூனிட்டியும் எஸ்டி கம்யூனிட்டியாகவும் இருக்காங்க. அதிகமாக அவங்க தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லீஸ் கம்யூனிட்டியாக இருக்கிற ஃபார்வர்ட் காஸ்ட்க்கு என்ன செய்யுதுன்னா 10% பாப்புலேஷன், 10% வந்து ரிசர்வேஷன் போக போது இது கர்நாடகாவும் பாதிக்கும், பல தரப்பு மாநிலங்கள் என்ன செய்ய போதுன்னா பாதிக்க போது. இது ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இவங்க இந்த டீட்டெயிலை எடுத்திருந்தால் இன்னுமே ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜியாக இதை எடுக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான டாஸ்க்காக இருக்குது. ஏன் அதை எடுக்கலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கொண்டு வந்தது லோக்சபாவில் இன்னும் கொண்டு வரல, இது இன்னுமே பில்லாக தான் இருக்குது, இது இன்னுமே என்ன செய்யணும்னா ஆக்டாக மாறலை. அதாவது ராஜ்யசபாவில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ராஜ்யசபாவில் 165 மெம்பர்ஸ் 2/3 வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ராஜ்யசபாவில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் எஜுகேட்டர்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்துட்டு லிட்ரஸி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் பெருசு பெரிய ஆளுங்க என்ன செய்யலாம் அங்கே இருக்கலான்னாங்க. ஆனால் பெரிய ஆளுங்கெல்லாம் அதில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒன் செகண்ட் ஃபார்வர்ட் காஸ்ட் தான் அதிகமாக ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க. அதனால் ராஜ்யசபாவில் அந்த ஃபார்வர்ட் பீப்புள்ஸ் மட்டுமே சேர்ந்துட்டு இதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த லூப்போல யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டாங்க. ஓகே, 165 மெம்பர்ஸ் சேர்ந்து கொண்டு வந்துட்டு 124th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு இந்த பில்லாக இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வச்சுட்டாங்க. ஓகே, அங்கே ஆல்ரெடி இது 103 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இதை வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பார்ப்போம், பில்லில் தான் இருக்குது, இது வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் இதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இதை கொண்டு வந்ததுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் காரணம் ஓட் பேங்கிங் சொன்னேன், இன்னொன்று வந்து பிஜேபி. பிஜேபிங்கிறது ஒரு இந்துத்துவ அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சேவாக் சங் இதை தான் என்ன செய்ய ஸ்டார்ட் பண்ணுது. இதில் 80% ஆஃப் பீப்புள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எஃப்சி கம்யூனிட்டியாக தான் இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா ஹிந்து ஹிந்து கம்யூனிட்டி என்ன சொல்லுதுன்னா எஸ்சி எஸ்டிவே கிரியேட் பண்ணுது, இதில் கிறிஸ்டியன்ஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் பெரிய பங்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் அதை தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா ரூலிங் இருக்கனால ரூலிங் பீரியட் இருக்கிறப்பே இதை சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்காகவும் இது ஒரு பிளானாக என்ன செஞ்சுட்ருக்குன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, கிரிமிலேயர் இருக்கவங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிரீமி லேயரில் எந்த கம்யூனிட்டி பீப்புள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா ரிசர்வேஷன் கிடையாதுன்றது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் தெளிவாகவே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ சில கம்யூனிட்டி இப்போ இடையில வந்து ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த ப்ராட்டஸ்ட் தான் இவ்வளோ தூரத்து கொண்டு போயிருக்கு. எஸ்பெஷலி மராத்தா, காப்பூர் அண்ட் ஜாட்ஸ் இந்த மாதிரி ப்ராட்டஸ்ட் வந்து எங்களுக்கும் தேவை அப்படின்னு ராஜஸ்தான் பீப்புள் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முன் வச்சு என்ன செய்யலாங்கன்னா இதை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பில்லாக ப்ரப்போஸ் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஆக்டாக மாறுறது மிக கடினமே. பார்ப்போம், இதில் அது லோக்சபாவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னா மோடி பார்க்கலாம். ஒரு வேளை இவர் பிஜேபி வந்துட்டு ரொம்ப லீடில் இருந்துச்சு, பயங்கரமான இதில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் இவன் யார் சம்மந்தம் இல்லாமல் இது கொண்டு வந்துடும். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஏற்கனவே ஹேங்கிங் பார்லிமெண்ட் மாதிரி தான் ஓடிட்டுருக்கு, காங்கிரஸும் ஒரு ப்ரிடாமினன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது, அதனால் எதிர்ப்பு போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்பலாம். அதனால் இது வந்து இப்போ ஆக்டாக வர்றது கொஞ்சம் சிரமம் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ரெண்டாவது இது அவ்வளோ ஃபேவரான விஷயம் கிடையாது. ஏற்கனவே ஹிட்டன் சொசைட்டி ஹிட்டன் ரிசர்வேஷன் சொல்லிட்டு 40% அவங்க தான் பிடிச்சி வச்சிருக்காங்க, திரும்ப 10% கொடுத்தா 50% ரிசர்வேஷன் அவங்களுக்கே கொடுத்த மாதிரி ஆயிரும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் சொல்ல மறந்துட்டேன், நீங்களே இதில் புரிஞ்சுக்கணும். 50% அன்ரிசர்வ்ல வச்சிருக்கிறப்ப ஓப்பன் கேட்டகரியில் இருக்கப்போ அதுலேயே 40% அவன் எடுத்துட்டான் அப்படின்னு கேட்டால் தேர் இஸ் நோ ரிசர்வேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னு கேட்டால் நான் திரும்ப அடிச்சு சொல்கிறேன், எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாரும் தான், எவனும் என்ன செய்ய முடியாதுன்னா வேலைக்கு
போறது மிக 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 கடினமே. ஓகே, ஸோ அதில் 90% திருப்பி யார் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எஃப்சி கம்யூனிட்டி தான் டாமினேட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போதுமான அளவுக்கு பணம் எல்லாமே இருக்கு, நீங்கள் அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா ஃபைட் பண்ண முடியாது. அதனால ரிசர்வேஷன் வேணாம்னு உங்களால் எல்லா அளவுக்கு சொல்ல முடியாது. இந்த 10% ரிசர்வேஷனுங்கிறது இன்னும் க்ரைட்டீரியாவை என்ன செய்யலாம்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன் ஏ, இல்லைனா கொண்டு வராமல் இன்னும் சில காலம் கொண்டு வராமல் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட் செக்டரில் ரிசர்வேஷனை நீங்கள் கொண்டு வந்து கவர்மெண்ட் வேலையில் எனக்கு பங்கு வேணும், நானும் இந்த நாட்டில் தான் இருக்கேன்னு வாங்கிட்டீங்க. ஆனால் கவர்மெண்ட் செக்டரோட இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது பிரைவேட் செக்டர் தான். அந்த பிரைவேட் செக்டரில் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, பேலன்ஸ் சொசைட்டி அங்கே கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்னா கவனிக்கணும். அங்கே அதெல்லாம் இல்லை. அந்த பிரைவேட் கம்பெனி மோஸ்ட்லி யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் பெரிய பெரிய ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கையில் தான், அவங்க தான் ஓனர்ஷிப் எடுத்துருக்கிறாங்க, அவங்க தான் அவங்க கையில் தான் இருக்குது, அவங்களோட பீப்புள் தான் கை ஓங்கியிருக்கே தவிர அங்கே வந்து எந்த ரிசர்வேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. லீஸ் பீப்புள் தான் அங்கே போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் எஸ்சி எஸ்டி எம்பிசி இவங்கெல்லாம் எங்கே தான் போயிட்டுருக்காங்கன்னு கேட்டால் கவர்மெண்ட் ஜாப் தான் அவங்க லைஃப் இருக்கு. ஒருவேளை பிரைவேட் ஜாப் போனால் அடிமட்ட வேலையில் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹை லெவலில் போனது மிக 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 சொற்பமே. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சிக்கல். ஏற்கனவே சும்மா ஒரு கிரிக்கெட் போர்டில் கூட ஏற்கனவே இந்த சிக்கல் இருந்துச்சு. கிரிக்கெட் போர்டில் ரிசர்வேஷன் கிடையாது, அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு 85% ஆஃப் பிளேயர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஃபுல்லாக பிராமினிக் சொசைட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரும் ஆல்ரெடி வந்துச்சு. ஏன்னா ஸ்ரீகாந்த் இந்த அதில் வந்து போர்ட் மெம்பராக இருக்காரு, அவரே ஒரு பிராமின் தான். ஸோ அதில் அந்த சிக்கல் இருந்துச்சு. இன்க்ளூடிங் பாலாஜி வரைக்குமே பிராமின் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ இடையில வந்திருக்கிற விஜய், இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு சொல்லலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தா எஃப்சி கம்யூனிட்டியோட நாமினேஷன் வந்து கிரிக்கெட்டில் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்கள தவிர யார் உள்ளே போகிறது மிக கடினமான இலக்காக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ அதிகமாக இருக்கிற ப்ரைவேட் செக்டர் கிரிக்கெட் கிளப்ஸ் இதில் எல்லாமே அவங்க அவங்களோட டாமினேஷன் பணம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப கவர்மெண்ட் செக்டர்ன்றது லீஸ் செக்டராக தான் இருக்குது. அந்த செக்டரில் எம்பிசி பிசி அண்ட் எஸ்சிஎஸ்டி அவங்க போதுமான ஃபேவரை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அதுலேயும் ஒரு பங்குக்கு வர்றது மிக கடினமே. இன்னும் இவங்க கவர்மெண்ட் என்ன செய்யணும், க்ரைட்டீரியாவை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி இதை கொண்டு வந்தால் நல்லது, இல்லை கொண்டு வராமே சில காலம் தள்ளி போடுறது நல்லதே. ஆனால் இதை நான் முடிவு பண்ண முடியாது, லோக்சபா முடிவு பண்ணோம். என்னோட ரீடிங் சரியா இருக்கு, நான் ஹிஸ்டரியை சரியா தான் பார்த்துட்டு இருக்கேன், இல்லை பார்லிமெண்ட்டை கரெக்டாக தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கரெக்டாக தான்